உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி பெண்மையை போற்றுவோம். குழந்தைகளுக்கு பவுடர் போடுறது அவசியமா, அதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கான பதிவு. நம்ம உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நம்ம உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி சேனல நிறைய ஹெல்த் கேர் வீடியோஸ், உமன் கேர் வீடியோஸ், ஸ்டைல் கேர் வீடியோஸ் நிறைய இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பிறந்த குழந்தைக்கு பவுடர் போடலாமா கூடாதா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குழந்தைகளை குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பவுடர் போடுறது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். அப்படி குழந்தைகளுக்கு அதிகமாக பவுடர் பூசலாமா? குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுறது மாதிரி தான் குழந்தையை குளிப்பாடுறது கூட ஒரு முக்கியமான விஷயம்தான். பிறந்த குழந்தையை அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒன்று போவாங்க, ரெண்டு போவாங்க, அதனால் அவங்களுக்கு பேட் ஸ்மெல் வர்றதுனால அவங்க எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக அம்மாக்கள் வந்து அடிக்கடி குழந்தைக்கு பவுடர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பவுடர் போட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. பிறக்கும் குழந்தைகள் இயல்பாகவே அழகாக தான் இருப்பாங்க. குளிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சுத்தமாக தொடச்சிட்டு பவுடர் போடுங்கிறது நார்மலாக எல்லா வீட்லேயுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் உண்மையிலேயே குழந்தைகளுக்கு பவுடர் அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மையான விஷயம். குழந்தைகளுக்கு அதிகமாக பவுடரை பயன்படுத்தும் போது அது அதோட நுண் துகள்கள் வந்து அவங்களோட சுவாச பாதை வழியாக போகுது, அதனால் நுரையீரலுக்கு போய் சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுவாச பிரச்சனை மூலமாக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கான பவுடர் தயாரிக்கும் போது அதில் வந்து மெக்னீஷியம் சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் கூறுகள் இருக்குமாமா. இந்த கூறுகள் எதற்காகன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஈர்ப்பதத்துக்காக தான் அது பயன்படுமா. அப்போ நம்ம பவுடரை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டயப்பர்லாம் போடும்போது ஏற்படக்கூடிய சரும பிரச்சனையை தடுக்க இந்த பவுடர்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது குழந்தைகளை அதிக நேரம் டயப்பரில் நம்ம வச்சுருப்போம், அப்புறம் அதை எடுத்துட்டு க்ளீன் செஞ்சதுக்கு அப்புறமா பவுடர் போடுறது நல்ல விஷயம். குழந்தைகளுக்கு குறிப்பாக கழுத்து பகுதியில் அதிக அளவில் பவுடர் போடுவது ரொம்பவே தவறான செயலாக சொல்லியிருக்கிறாங்க. இது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னுமே சொல்லியிருக்கிறாங்க. பவுடரை நீங்கள் வாங்கி பயன்படுத்துறவராக இருந்தீங்கன்னா அது தரமான பவுடர் தானான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு தெரியலை, சந்தேகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். பவுடரை பயன்படுத்தும் போது ஒருவேளை நீங்கள் நல்ல கரெக்டான பவுடர் தான் வாங்கியிருக்கீங்கன்னா அதை பயன்படுத்தும் போது ஒரு வெள்ளை துணியில் க்ளீனான துணியில் கொட்டி நீங்கள் குழந்தைகளுக்கு பூசுறது தான் நல்லது. குழந்தையோட பஃப் எல்லாம் வைப்பாங்க, பவுடர் பஃப், அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அது மூக்கில் எல்லாம் அந்த துகள்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தையோட கண் மூக்கு வாய்ப்பகுதிகளெலாம் பவுடர் படாத அளவுக்கு குறைஞ்ச அளவில் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் பவுடர் போடுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பொதுவாகவே பவுடர் போடாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி வீடியோவை முடிக்கிறேன். நன்றி. உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி. வணக்கம்.